கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. இரண்டு தண்ணீரே ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தரும் குணம் போகிறார். எபேசியர்கள் எழுதும்போது புறஜாதிகள் என்று சொல்லி ஒரு குரூப்பும், இஸ்ரவேலர்கள் சொல்லி தேவனுடைய மக்கள் என்று தங்களை சொல்லிக்கொண்ட ஒரு குரூப் இருந்தாங்க. அவங்களுக்குள்ள மேஜர் டிஃபரன்ஸ், இவர்கள் தேவனை சேர்ந்தவர்கள் என்பதற்கு அடையாளமாக அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொண்டிருப்பார்கள். சரீரத்தில் ஒரு அடையாளம் இருந்தது, இவர்கள் சரீரத்தில் அந்த அடையாளம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். விருத்த சேதனம் என்று சொல்லுகிற ஒரு காரியம் மனுஷனால் செய்யப்படுகிற ஒரு காரியம், ஆனால் தேவன் எல்லாரையும் தேவனுடைய குடும்பமாய் மாற்றினது மனுஷ கைகளால் செய்யப்பட்ட காரியம் இல்லை, தேவனே செய்த ஒரு காரியம். தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவர் நிறைவேற்றின ஒரு காரியமாக இருக்கு. மனிதர்கள் நம்ம வந்து தாக்காம செய்கையினாலேயோ வார்த்தையினாலேயோ செய்யாம அமைதல உள்ள ஒரு ஜீவனம் வெளியில் இருக்கிறது. அதே மாதிரி உள்ள மனசுக்குள்ளேயும் ஒரு சமாதானம் இருக்க வேண்டும். தேவன் தகர்த்தரித்த வேறுபாட்டை நீங்கள் மனிதர்கள் திரும்ப நம்ம வந்து கட்டுகிறவர்களாக இருக்கக்கூடாது. கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இன்று நாம் ஜாதிகள் இல்லையா என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். அதற்கான வேத பகுதி எபேசியர் 2:11-22 22 வரைக்கும், அதில் நான் உங்களுக்கு 19-22 வரைக்கும் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஜாதி அப்படின்ற ஒரு காரியம் நம்ம இந்தியாவில் மாத்திரமல்ல, தமிழகத்தில் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் வெவ்வேறு பேர் சொல்லி வேறுபாடுகள் இருக்கிறது. ஜாதிகள் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, ஜாதி என்ற ஒரு காரியம் பொதுவாக எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால், வேதாகமத்தில் கூட பார்க்குறோம், இப்போ இந்த வசனங்களில் பார்க்குறோம், நீங்கள் பிறப்பினிலே மாம்சத்திலே நீங்கள் புறஜாதிகளாக இருந்தீர்கள் அப்படின்னு சொல்லுகிறது. நீங்கள் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராக இருந்தீர்கள். புறஜாதி அப்படின்னா ஜாதினா என்ன அப்படின்னா, அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது. இப்பொழுது அதான் ஒவ்வொரு கலாச்சாரத்தின்படியாக அவங்களுடைய அவங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றபடி அதோடைய அர்த்தம் மாறிவிட்டது. முன்னால் வந்து எந்த ஜாதி அப்படின்னு சொல்லும்போது, இங்கே புறஜாதி அப்படின்னு வேற ஜாதி, இஸ்ரேவேலன் இல்லாத வேற ஜாதியார்கள் மீது எல்லாரும் புறஜாதியார்கள். இந்த வேதாகமத்தில் புறஜாதி அப்படின்னு சொல்லும்போது, இஸ்ரேவேல் நாட்டை சேர்ந்தவர்கள் இல்லாத மீது எல்லாரும் வேற ஜாதியார் அப்படின்னு சொல்லப்படுறது. ஒரு தேசத்தை காண்பிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்குது. எந்த தேசத்தான் என்பதை காண்பிக்கிற ஒரு காரியம்தான் எந்த ஜாதியா. தேசத்தான் அப்படின்னு சொல்லும்போது ஆதியில் நம்ம பார்க்க போகும்போது, வேதாகமத்தில் பார்க்கும்போது எந்த மொழியை சேர்ந்தவர்கள் என்பதை குறிக்கிற ஒரு காரியமாக இருந்தது. ஏன்னா அவர்கள் அந்த எந்த மொழியை பேசினார்களோ அப்படி ஒரே மொழி பேசுகிறவர்கள் அந்தந்த ஊரில் போய் தங்கிய வாசமாக இருந்தார்கள். அது எதை காண்பிக்கிறதா இருந்ததுன்னா, எந்த கடவுளை அவர்கள் சேவிக்கிறவர்களாக இருந்தார்கள் என்பதை அந்த அவர்கள் பேசுகிற மொழியோ அந்த தேசத்தானோ காண்பிக்கிறதா இருக்கு. அதனால்தான் நீ எந்த ஜாதி அப்படின்னு கேப்ப, எந்த ஜாதினா எந்த ஊருன்னு சொன்னீங்கன்னா அந்த ஊரில் இருக்க இந்த ஏரியாவில் இருக்கவங்க இந்த கடவுளை கும்பிடுறாங்க அப்படின்ற ஒரு காரியத்தை அந்த காலத்தில் வெளிப்படுத்துகிறதா இருந்தது. அது மறுவி இன்னொரு என்ன ஆச்சுன்னா, அந்த காலத்தில் சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சமுதாயம் அப்படின்னு சொல்லும்போது ஒரே குடும்பம், ஒரே ஒரு கிராமம் சொன்னாலே எல்லாரும் ஒரே ஃபேமிலி, ஒரு எல்லா சொந்தக்காரங்க அப்படி தான் இருப்பாங்க. வேறு ஆட்கள் இருந்திருக்க மாட்டாங்க. தனித்தனியாக பிரிந்து ஆரம்ப காலங்களில் பேசிக்கொண்டு இருக்கிறேன். அப்போது ஒரு ஏரியாவில் இருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட தொழிலிலே நிபுணர்களாக இருப்பாருங்க. இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க நல்ல பானை செய்கிறவங்களாக இருக்காங்க, இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க நல்ல நெசவு தொழில் தெரிந்தவர்களாக இருக்காங்க. ஸோ என்ன தொழில் செய்கிறவன் என்பதையும் காண்பிக்கிறதா. இப்போ அங்கிருந்த கலாச்சாரத்தின்படியாக மறுவி எந்த தொழிலை காண்பிக்கிறது அப்படின்னு போய் எந்த தொழிலை செய்தவர்கள் குடும்பத்தில் பிறந்தவன் என்று காண்பித்து, இப்போ அது எப்படி வந்து இந்த தொழிலை காட்டிலும் அந்த தொழில் உயர்வு, இந்த தொழில் தாழ்வு அப்படின்லாம் வந்து
பாகுபாடுகள் சமுதாயத்தில் சீர்கேடுகள் நிறைய இருந்தது. நான் அதை குறித்து இன்று பேச வரவில்லை. ஆனால் அப்படி ஜாதி என்ற ஒரு காரியம் இருக்கா இல்லையா அப்படின்றது வேதாகமத்தில் பார்க்கும்போது உலகத்தில் இருக்கு, ஆனால் கிறிஸ்தவத்தில் இல்லை. ஏன் இல்லை என்பதை விளக்குகிற காரியம்தான் இந்த பகுதி, இந்த எபேசியர் 2:11-22. உலகத்தில் எந்த தொழிலை செய்கிறவர்கள், எந்த மொழியை பேசுகிறவர்கள், எந்த தேசத்தை சேர்ந்தவர்கள், எந்த தேவனை தொழுது கொள்கிறவர்கள் என்பதை காண்பிக்கத்தக்கதாக ஆரம்பத்தில் ஜாதி என்று வார்த்தை இருந்தது, அதை காண்பிக்கிறதா இருந்தது. இப்போதும் அதற்கான அர்த்தம் வேற மாறி இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட காரியங்கள் என்னத்தை காண்பிக்கிறதுனா, ஒரு வேறுபாடு இருக்கு என்பதை காண்பிக்கிறதா இருக்கு. அந்த வேறுபாடு எப்படி இருக்கு, எப்படி வருகிறது என்று பார்க்கும்போது இந்த வசனத்தில் பார்க்கிறோம். 11:11, ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியராய் இருந்தீர்கள். மாம்சத்தின்படி அப்படின்னு சொன்னா, பிறப்பின் அடிப்படையிலே இவர்கள் வேறே ஜாதியாராய் இருந்தார்கள். பிறப்பின் அடிப்படையிலே ஒருத்தரை நாம் பிரித்து பார்க்கிற ஒரு நிலைமை காணப்பட்டது. அதற்கு பிரித்து பார்க்கும்போது அதற்கான காரணம், அதற்கான நல்லது கெட்டது காரியங்கள் உலகத்தில் 1000 இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கும்போது அந்த வேறுபாடுகள்லாம் நீங்கி நாம் இந்த வாசித்த வசனத்தின்படியாக, ஆகையால் நீங்கள் இனி முன்ன மாதிரி இல்லை, இனி நீங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருக்கிறோம். ஒரே வீட்டில் ஒரே குடும்பமாக இருக்கிறோம். ஒரே குடும்பத்தில் 4 ஜாதி 10 ஜாதி இருக்க முடியாது. அந்த நிலையில இருந்த வேற வேற ஜாதியா இருந்த மக்கள், புற ஜாதிகளா இருந்த மக்கள் நிறைய ஜாதியா இருந்திருக்கலாம். இஸ்ரவேல் அல்லாத மீது எல்லா ஜாதியா இருக்கலாம், இஸ்ரவேலர்களாகவும் இருந்திருக்கலாம். அவங்க எல்லாரும் எப்படி ஒரே ஜாதியா ஒரே குடும்பமா எப்படி மாறினாங்க என்ற காரியத்தை இந்த பகுதியில பாக்குறோம். அதனாலதான் பாக்குறோம், உலகத்துல ஜாதிகள் இருக்கலாம், நீங்க அதுக்கு என்ன பிறப்பினால சொல்லலாம், தொழில்னால சொல்லலாம், மொழியை வச்சு சொல்லலாம், தேசத்தை வச்சு சொல்லலாம், 1000 காரியங்களை வச்சு சொல்லிக்கோங்க, வேறுபாடு இருக்கலாம். ஆனால் உலகத்தில் ஜாதிகள் இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவத்தில் ஜாதி இல்லை, எல்லாரும் ஒரே குடும்பத்துமாக இருக்கிறோம். அதற்கான காரியங்களை பற்றி பேசும்போது, இது ஏன் இதை ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னால், பொதுவாகவே இந்த வசனம் சொல்லுது பாருங்கள், நம்ம சொல்லுகிற காரியம் 11:12 வாசிக்கும் போது, ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியராயிருந்து மாம்சத்தில் கையினால் செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரேவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். சொல்லுகிற ஃபர்ஸ்ட் காரியம் என்னன்னா, நினைத்து கொள்ளுங்கள், நினைச்சு பாருங்க, ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்றார். கிறிஸ்தவத்துக்குள்ளாக வந்த பிறகு கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நமக்கு ஜாதி இல்லை, இல்லை ஜாதி இருக்குன்னு சில பேசுகிறவர்களாக இருந்தால் அவங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்னன்னா, இதை நினைச்சு பாருங்க, பழைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க, முன்ன நீங்க எப்படி இருந்தீங்க என்று நினைத்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி நினைச்சு பார்த்தாதான் நாம் வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். வேதம் சொல்லுகிற கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். சக்சஸ் என்னது, எது புரோஜனமோ அதன் பழசை நினைச்சு பார்க்கணும். நமக்கு புரோஜனமானதை நினைச்சு பார்த்து நம்மை கீழே தள்ளுகிற, நம்மை சோர்வடைய செய்கிறதை மறக்க நினைக்க தெரிந்திருக்க வேண்டும். இங்க பைபிள் நம்மளுக்கு சொல்லுது, நான் இன்னும் பழைய வேறுபாடுகளை எல்லாம் நான் பிடித்து கொண்டிருந்திருப்பேன், ஆனால் அப்போ நான் எப்படி இருந்தேன் என்பதை நான் நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லு. இந்த பகுதியில் எபேசியர்கள் எழுதும் போது புறஜாதிகள் என்று சொல்லி ஒரு குரூப்பும், இஸ்ரவேலர்கள் சொல்லி தேவனுடைய மக்கள் என்று தங்களை சொல்லிக்கொண்ட ஒரு குரூப்பும் இருந்தாங்க. அவங்களுக்குள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ், இவர்கள் தேவனை சேர்ந்தவர்கள் என்பதற்கு அடையாளமாக அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொண்டிருப்பார்கள், சரீரத்தில் ஒரு அடையாளம் இருந்தது. இவர்கள் சரீரத்தில் அந்த அடையாளம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். இந்த ரெண்டு குரூப்பையும் பற்றி பேசும்போது தான் அவர் சொல்கிறார், ரெண்டு குரூப்பும் ஒன்றா வச்சுப்பா, வெளிப்புற பிறப்பினாலேயோ சரீரத்தில் இருக்கிறவங்கள அடையாளங்கள்னாலேயோ உங்கள் கலாச்சாரத்தினாலோ நீங்கள் வேறுபாடு உள்ளவர்களாக இல்லாமல் இப்போ எல்லாரும் ஒன்றா மாறிட்டீங்க, நீங்கள் முன்னா எப்படி இருந்தீங்க என்ற காரியத்தை பற்றி பேசும்போது அவர் சொல்லுகிறார், விருத்த சேதனம் உள்ளவர்கள் அந்த காலத்தில், அதாவது இஸ்ரவேலர்கள் அந்த காலத்தில்
புறஜாதியாரோட கூட சேர்ந்து ஒரே டேபிள் உட்காந்து சாப்பிட கூட மாட்டாங்க. அவங்க நினைப்பாங்க, நாங்கள் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட தேவனால் சொந்த ஜனமாக இருக்கிறோம், எங்களுக்கு மற்றவர்களோடு உறவு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரே ஏரியாவில் உட்கார்ந்து அவங்க சேர்ந்து சாப்பிடக்கூட மாட்டார்கள். நாங்கள் தனிப்பட்டவர்கள் என்று தன்னை உயர்த்தி கொள்வார்கள், மற்றவர்களை தாழ்த்தி பார்ப்பார்கள். அந்த மாதிரி காரியம் பிரிவினை கிறிஸ்துவத்திலே இனி இல்லை. காரணங்கள் என்ன என்பதை நாம் பார்க்குறோம். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் அப்படி பார்க்குற ஒரு சூழ்நிலை இருந்தது. இந்த ரெண்டு குரூப்பையும் ஒரே குரூப்பாக மாற்றி தாழ்வு உயர்வு இல்லாத ஒரு நிலையாய் மாற்றி எல்லாரையும் ஒரே குடும்பமாய் மாற்றினது தேவனுடைய செய்கையாக இருக்கிறது, மனுஷனுடைய செய்கையாக இல்லை. விருத்த சேதனம் என்று சொல்லுகிற ஒரு காரியம் மனுஷனால் செய்யப்படுகிற ஒரு காரியம், ஆனால் தேவன் எல்லாரையும் தேவனுடைய குடும்பமாய் மாற்றினது மனுஷ கைகளால் செய்யப்பட்ட காரியம் இல்லை, தேவனே செய்த ஒரு காரியம். தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவர் நிறைவேற்றின ஒரு காரியமாக இருக்கிறது. ஒருவர் கிறிஸ்தவராய் மாறிவிட்டு இன்னும் கிறிஸ்தவத்துக்குள்ள வந்த பிறகு பழைய ஜாதி காரியங்களை வைத்து பேசுகிறவராக இருந்தால் ஆவிக்குரிய நிலையில் வந்துவிட்டு இன்னும் அந்த கமிட்மெண்ட்டில் வரலன்னு அர்த்தம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம், இப்போ திருமணத்துக்காக சிலர் வந்து நான் கிறிஸ்தவனாய் மாறிவிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எதுக்காக? ஒரு காரியம் நடப்பதற்காக அவர்கள் பெயரை மாற்றியிருக்கலாம், எழுத்தின் பிரகாரம் மதத்தை மாற்றியிருக்கலாம், ட்ரெஸ்ஸை மாற்றியிருக்கலாம், எல்லாம் மாற்றியிருக்கலாம், ஆனால் இந்த தேவனுக்கு தங்களை அர்ப்பணித்தவர்களாக இல்லை. தேவன் என்ன சொல்கிறாரோ அவர் என்ன செய்தாரோ அதை நம்பாமல் இன்னும் பழைய நம்பிக்கையை வைத்து கொண்டு மேலோட்டமாக மாத்திரம் மாறி இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் தான் இன்னும் பழைய ஜாதி குறித்து பேச முடியும், வேறுபாடுகளை குறித்து பேச முடியும். ஆனால் வசனம் சொல்லுது இனி நாம் அப்படி அல்ல. முன்னால் இருந்த நிலைமை குறித்து பேசும்போது அங்க சொல்லப்படுகிற காரியம் 12 வசனத்துல, கிறிஸ்துவை சேராதவர்களா இருந்தீர்கள், என்னைக்கு நீங்க மாம்சத்தின் அடிப்படையிலே உங்களை நீங்கள் சித்தரிக்கிறவர்களா இருக்கிறீர்களோ, என்னுடைய பிறப்பின் அடிப்படையிலே நான் இப்படிப்பட்டவன் என்ற காரியத்தை நீங்க பாக்குறீங்களோ, அப்போ உங்க நிலைமை என்ன அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கும் கிறிஸ்துக்கும் சம்பந்தம் இல்லை, நீங்க சேரவில்லை அப்படின்ற. கிறிஸ்துக்குள்ள சேர்ந்திருந்தால் நீங்கள் இன்னும் பழைய நிலைமையில் பழைய மனுஷனா வாழ முடியாது, பழைய ஐடென்டிட்டி நீங்கள் ஒன்று வச்சுக்க முடியாது. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின அப்படின்னு சொல்லப்படும்போது கிறிஸ்தவனா மாறினாலும் இன்னும் பழைய ஜாதியெல்லாம் அங்கே இருக்கதாங்க செய்து அதெல்லாம் மாறிடுமா அப்படின்னா மாறிதான் ஆகணும். மாறலன்னா நீங்க இன்னும் பழைய நிலைமையில தான் இருக்கீங்க, இன்னும் நீங்க கிறிஸ்தவர்களாய் மாறவில்லை. நீங்க மாற்றப்பட்டு விட்டீர்கள் என்பதை அறிந்து புரிந்து கொள்ளும்படியாக நினைத்து பார்க்க சொல்கிறார். நீங்க முன்னால பிறப்பின் அடிப்படையில் உங்களை யாருன்னு பார்த்தா நீங்க புறஜாதியார்கள், தேவனுடைய ஜனம் அல்ல. தேவனுடைய ஜனம் இல்லாமல் நீங்கள் புறஜாதியாரா இருக்கிறதா இருந்தா, உங்க பிறப்பின் அடிப்படையிலே நீங்க உங்களை பார்க்கிறவர்களா இருந்தால் உங்களுடைய நிலைமை என்னன்னா நீங்கள் கிறிஸ்துவை சேராதவர்களா இருக்கிறீர்கள். உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து நித்தியத்தை கொடுக்கத்தக்கதான தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கு உறவில்லை. கிறிஸ்துவோடு உங்களுக்கு உறவில்லைன்னா பாவ மன்னிப்பு இல்லை, நித்திய ஜீவன் இல்லை, பரலோகம் இல்லை. கடைசி நாளிலே தேவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கும் போது அவர் உங்களை பார்க்கும்போது கிறிஸ்துவை உங்களை பார்க்காமல் உங்களுடைய பிறப்பின் அடிப்படையில் பார்க்கும்போதால் உங்க வாழ்க்கையின் அடிப்படையில் உங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கறதா இருந்தால் நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இருக்கிறோம், ஒருவரும் நீதிமான் இல்லை. நீதி என்பது கிறிஸ்துவின் மூலமாய் நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு கிருபை, ஒரு ஈவு. என்னுடைய பிறப்பின் அடிப்படையிலே நான் இன்னும் நான் நிலைக்கிறவனா இருந்தால் வசனம் சொல்லுகிறது கிறிஸ்துவை சேராதவன் என்று சொல்லுகிறது. வசனம் தொடர்ந்து சொல்லுகிறது இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாய் இருக்கிறோமா. காணியாட்சி கிறிஸ்து இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள் அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரவேல் அப்படின்னா தேவனுடைய ஜனம், அந்த தேசத்தின் புறஜா அந்த எல்லைகளுக்கு புறம்பானவர்களாக இருக்கிறோம்னா அந்த எல்லைக்குள்ளாக இருக்கும்போது தேவனுடைய ஜனம் என்று இருக்கும்போது, இப்போ இந்தியா அப்படி இந்தியன்னு இருக்கும்போது
சொல்றேன்னா, இந்தியாவில் இருக்கிற அரசாங்கம் இல்லைன்னா ஒரு ராஜ்யம் அதோடைய ஆளுகையில் இருக்கிற எல்லா உரிமைகளும் பாதுகாவலும் எனக்கு இருக்கும். நான் தேவனுடைய ஜனம் என்ற ரீதியில் நான் வராமல் நான் பழைய பிறப்பின் அடிப்பில் இருந்தால், தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய பாதுகாப்பு, தேவன் எனக்கு கொடுக்குற உரிமைகளுக்கு எனக்கு பங்கு இல்லாமல் இருக்கும். சொல்லப்படுகிற அர்த்த காரியம் என்னன்னா, வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியராய் இருக்கிறேன். வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கை என்னன்னா, தேவன் உடன்படிக்கை பண்ணினா நிறைய ஆசீர்வாதங்கள் பூமியில இருக்கு, நித்தியத்தை குறித்து இருக்கு. இது எல்லாத்துக்கும் எனக்கு பங்கு இல்லை. கிறிஸ்தவனாய் மாறிவிட்டேன், கிறிஸ்து எனக்கு கொடுக்குற பரிபூர்ண ஜீவன் எனக்கு வேணும், விடுதலை வேணும், தேவ பிள்ளை என்ற ஸ்தானம் வேணும், தேவனோடு இருக்கிற உறவு வேணும், பரலோகம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவர்களாக இருந்தால், இது எல்லாத்தையும் நாம் பழைய பிறப்பின் அடிப்படையிலே நான் இருக்கிற நிலைமையிலேருந்து வாங்க முடியாது. நான் திரும்பவும் பிறந்தவனாய், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக, தேவனுடைய குடும்பத்துக்குள்ளாக பிறந்தவனாய் இருக்க வேண்டும். ரெண்டு வாழ்க்கையும் சேர முடியாது. இது எல்லாத்துக்கும் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்ல பாருங்க, ஆனபடியினால், 11வது வசனத்தில் ஆனபடியினாலே அப்படின் தான் இந்த சொல்லி இந்த காரியத்தை ஆரம்பிக்கிறார். 11வது வசனத்தில் ஆனபடியினால்னா எதுனால, அதான் முதல் 10 வசனத்தில் சொல்கிறார், முன்னே மரித்தவர்களாக இருந்தீர்கள், அக்கிரமங்களிலும் பாவத்திலும் மரித்தவர்களாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துடனே கூட உயிர்ப்பிக்கப்பட்டீர்கள், கிறிஸ்துடனே கூட உன்னதங்களிலே விற்றிருக்கிறீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அதனால அவர் சொல்றாரு, முன்ன இருக்கிற வாழ்க்கை நினைச்சு பாருங்க, முன்ன இருக்கிற வாழ்க்கை மரித்த நிலை. அப்போ உலக வழிபாடுக்கும் மாம்சத்துக்கும் மனசுக்கும் அடிமைகளாக இருந்தீங்க, இப்பொழுது கிறிஸ்துக்குள்ளாக சுதந்திரராய் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற அவருடைய கையின் செய்கையாக இருந்து நற்கிரியைகளை செய்யும்படி தேவன் உங்களை ரட்சித்து தம்முடைய ஜனமாக்கி பூமியில பயன்படுத்தி வருகிறார். பூமியில அவருடைய பராமரிப்பும் போஷிப்பும் பாதுகாவலும் நமக்கு உண்டா இருக்கிறது, முடிவில் நித்திய ஜீவனும் நமக்கு உண்டு. முன்னே மாம்சத்தின்படியான பிறப்பின்படியான அடையாளத்தை உடையவர்களாய் நம்ம பார்க்குறோமா இருந்தா, நம்முடைய நிலை என்ன என்பதை அங்கே சொல்லும்போது 12வது வசனத்தில் சொல்லுகிறது, நாம் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். இந்த ஜாதியான் கிறிஸ்தவன் ஆனாலும் நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன் அப்படின்னு நீங்கள் உங்களை அடையாளப்படுத்துகிறீர்களானால், நீங்கள் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நான் தேவன் அற்றவனாய் இந்த பூமியில வாழ்கிறேன் என்று. தேவன் அற்றவன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே காணப்படுகிற காரியம் என்னன்னா, நம்பிக்கையற்ற சூழ்நிலை. ரெண்டு காரியம் போகுது, என்ன நம்பிக்கை இல்லை, நான் நித்தியத்துக்கு போவேன், தேவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நான் நிற்கும் போது நான் தேவனுடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தில் நிற்பேன் என்ற நம்பிக்கை இல்லாதவன், அல்லது பூமியில வாழ்கிற இந்த காலத்துல பூமியில வாழும்போது நான் தேவன் இல்லாதவனாய் இருக்கிறேன் அப்படின்றதை காண்பிக்கிறது தான் பிறப்பின் அடிப்படையில நீங்கள் உங்களை அடையாளப்படுத்தி கொண்டால் நீங்கள் சொல்லுகிற ஒரு காரியம், நான் தேவன் அற்றவன், நித்தியத்தை குறித்த நம்பிக்கையற்றவன் என்பதை நீங்கள் தெரிவிக்கிறவர்களாக இருக்கிறேன். ஆனா வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துக்குள்ளாக வந்த பிறகு நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. 13வது வசனத்தில் சொல்லுகிறது, முன்னே நீங்க எப்படி இருந்தீங்கப்பா, முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது அப்படி இல்லை. இப்பொழுது நீங்க என்ன, உங்க நிலைமை ஒரு டேர்னிங் பாயிண்ட் வாழ்க்கையில மாறிடுச்சு. நீங்க கிறிஸ்துவை என்னைக்கு உங்க சொந்த இரட்சகராக ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டீர்களோ அன்னைக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட்டது. பழைய மனுஷன் எப்படி நீங்க ஞான ஸ்நானத்தில் முழுகி எந்திரிச்சிங்களோ தண்ணியில, அப்போ பழைய மனுஷன் செத்து போயிட்டான். அவன் பழைய பிறப்பின் அடிப்படையிலான வித்தியாசங்கள் வேறுபாடு அடையாளம் உள்ளவனா இருந்தான். ஆனா தண்ணியிலேருந்து என்னைக்கு நீங்க வெளியில வந்தீங்களோ, நான் இன்னும் பழைய மனுஷன் அல்ல புது மனுஷனா இருக்கிறேன் என்ற காரியத்தை தேவன் உங்களுக்குள்ளாக சிருஷ்டித்தாரோ அன்னைக்கு உங்க ஐடென்டிட்டி மாறி போச்சு. உங்க ஐடென்டிட்டி என்னன்னா, நீங்கள் பரிசுத்தவான்களாய் தேவனுடைய வீட்டாராய் இருக்கிறீர்கள். உங்க சிட்டிசன்ஷிப்பே மாறிடுது. முன்ன உலகத்துல இருந்தீங்க, இன்னைக்கு நான் தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறேன்.
பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தார், என்னுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குது. நான் முன்னால என்ன சிட்டிசன்ஷிப் பூமியில பிறப்பின் அடிப்படையில் இருந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு என்னுடைய ஐடென்டிட்டி, நான் தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்தவன் என்ற ஐடென்டிட்டி. நான் தேவனுடைய குடும்பத்தில் ஒரே சிட்டிசன் மாத்திரம் இல்லை, ஒரே ஃபேமிலி மெம்பரா இருக்கிறேன். இந்த ஐடென்டிட்டி கிடைக்குது. இது எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லும் போது 13வது வசனத்தில் சொல்லுகிறது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இயேசு கிறிஸ்து தான் நம்மை தேவனுடைய குடும்பத்தாராய், தேவனுடைய ராஜ்யத்திலே நம்மை சேர்த்தவராயிருக்கிறார். இதை எப்படி சாதித்தார் என்றால், தம்முடைய இரத்தத்தை சிந்தி அதை செய்தார். அவர் இரத்தத்தை, அந்த கிரயத்தை கொடுத்து அவர் செய்த காரியம் என்னவென்றால், 14வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி. அவருடைய செய்கை என்னன்னா, அவர் நமக்கு சமாதானத்தை உண்டாக்கினவராக இருக்கிறார், அதற்கு காரணமாக இருக்கிறார். சமாதானம் அப்படின்னு சொல்லும்போது, பூமியில் வந்து சமாதானம் அப்படின்னு நினைக்கும்போது ரெண்டு விதமான சமாதானம், ஒன்று வெளியில் சமாதானம் இருக்கணும், மனிதர்கள் நம்ம வந்து தாக்காமல் செய்கையினாலேயோ வார்த்தையினாலேயோ செய்யாமல் அமைதல் உள்ள ஒரு ஜீவனம் வெளியில் இருக்கிறது. அதே மாதிரி உள்ள மனசுக்குள்ளேயும் ஒரு சமாதானம் இருக்க வேண்டும். இந்த சமாதானம் எப்போ கிடைக்கும்னா, தேவனோடு இருக்கிற உறவு நமக்கு இருக்கும்போது, அந்த உறவின் நிச்சயம் உறுதிபாடு இருக்கும்போது. முன்ன நமக்கு தேவனோடு நமக்கு சமாதானம் இல்லை, மனசில் அவருக்கு நமக்கு உறவு இல்லாத நிலை இருந்தது. காரணம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், முதல் வசனத்தின்படியாக அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நாம் தூரமாக்கப்பட்டவராயிருந்தோம். இன்னைக்கு நான் நீதிமான், அக்கிரமங்கள் பாவங்கள் இந்த காரணத்தை காரியத்தை தேவன் கிறிஸ்து மேல் வைத்து விட்டு, பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அவர் அனுபவிக்க வைத்து, கிறிஸ்துவின் நீதி எனக்கு கொடுத்தபடினால இன்னைக்கு தேவனுக்கும் எனக்கு உறவு உண்டாயிருக்கிறது. இதை சாதித்தது யாரு? கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி தேவனுக்கும் நமக்கும் ஒரு சமாதானத்தை உண்டாக்கினவராக இருக்கிறாரா? சமாதானத்தை உண்டாக்கினவர் என்ன பண்ணுகிறார் என்றால், இருதிரத்தாரையும் ஒன்றாக்கினார். இருதிரத்தார்னா யாரு? இதுக்கு முன்னால அவர் சொன்னாங்களே, இஸ்ரவேலர்கள் புறஜாதிகள் என்று முன்னால ரெண்டு குரூப் இருந்தது. தேவன் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலரை தம்முடைய ஜனம் என்று சொன்னார். இஸ்ரவேலர்கள் இல்லாத மற்ற எல்லாரும் புறஜாதியார்கள். ஏனென்றால் அவர்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய மீயான தேவனை அவர்கள் தொழுது கொள்ளவில்லை. இஸ்ரவேலின் தேவன் என்றால் இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமா தேவன் இல்லை, அவர்தான் உண்மையான சிருஷ்டிப்பின் தேவன். ஒரு காலகட்டத்தில் பாபேல் என்ற ஒரு கோபுரத்தை கட்டி ஜனங்கள் எல்லாரும் வேறு தேவர்களை சேவிக்க, தேவ தூதர்களை சேவிக்க ஆரம்பித்த போது தேவன் எல்லா மனித, அதுக்கு முன்னால வேற வேற கடவுள் எல்லாம் கிடையாது, ஒரே கடவுள் தான். ஆனா இவர்கள் தேவ தூதர்களை வணங்க ஆரம்பித்த போது அவர்கள் எல்லாரையும், அவர்களுடைய பாஷைகள் எல்லாம் பிரித்து அவர்களை சிதறடித்தார். யார் எந்தெந்த தேவர்களை அவர்கள் தூதர்களை அவர்கள் வணங்கினார்களோ அவர்களே அவர்களுக்கு தெய்வமாக கொடுத்து விட்டு, தேவன் தமக்கென்று திரும்ப முழு மனுகுலத்தில் ஒரு மனுஷனை ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவன் மூலமாக ஒரு சந்ததியை, ஒரு ஜாதியை உண்டாக்கி, அந்த ஜாதிக்கு தான் கொடுக்கிற பராமரிப்பு போஷிப்பை பார்த்து ஜனங்கள் எல்லாரும் திரும்ப தம்மிடத்தில் வந்து சேருவார்கள் என்பதற்கு இவர்களை ஒரு அடையாளமாக வைக்க வேண்டும் என்பதுதான் தேவ திட்டம். அது இஸ்ரவேலர்கள் ஜனங்கள் மூலமாக சாத்தியமாகவில்லை என்னும்போது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஒன்றாக்கி அவர் இயேசு பூமியில வாழ்ந்து பர்ஃபெக்டா வாழ்ந்து கடைசி வரைக்கும் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராய், மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் வாழ்ந்தபடியினால அவருடைய நீதி யாரெல்லாம் அவரிடத்தில் சேருகிறார்களோ, இரண்டு தரத்தார், தம்முடைய ஏற்கனவே தமக்குன்னு ஒரு ஜனத்தை ஏற்படுத்தினாரே, முழு உலகமும் பூமியும் அதன் நிறைவும் எல்லா மனுஷனும் தேவனால் படைக்கப்பட்டவர்கள். அவர்கள் எல்லாருனாலும் வேற ஜாதியாரா இருந்தாலும் சரி, இஸ்ரவேலாரா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரையும் ஒன்னாக்கி திரும்ப தேவனிடத்தில் சேர்த்தது இயேசுவினுடைய கிரியையா இருக்கு. இந்த ரெண்டு குரூப்பையும் ஒன்னாக்குனது கிறிஸ்துவின் வேலை. சோசியலிசம்ல அது சாதிக்க முடியாது.
எல்லாருக்கும் சமத்துவம் என்ற ஒரு காரியம் கருத்தை நாம் பூமியிலே வெவ்வேறு நாடுகளிலே வெவ்வேறு மனிதர்கள் வெவ்வேறு கண்ணோட்டமுடையவர்கள் நிலைநாட்ட முற்படுகிறார்கள். ஆனால் சமத்துவம் என்ற காரியத்தை சாதித்தது இயேசு மாத்திரம்தான். அது கிறிஸ்துக்குள்ளாக தேவனுடைய குடும்பமாய் ஒரே சிட்டிசன்ஷிப் ஒரே நகரத்தாராய் மாற்றினது இயேசுனுடைய வேலை. அப்படி செய்தபடினாலே என்ன நடக்கிறது என்றால், பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்தார். பகையாய் நின்ற நடுச்சுவர், இந்த என்ன நடுச்சுவர் நின்றதுன்னா, பழைய ஏற்பாட்டில் தேவாலயத்தில் புறஜாதிகள் வராதபடிக்கு ஒரு செவர் இருக்குமா, இந்த லெவல் வரைக்கும் அவங்க வரலாம், அந்த செவரை தாண்டி வரக்கூடாது, அந்த செவர்லேயே எழுதி போட்டிருக்குமா, இதை தாண்டி இஸ்ரவேலர்கள் அல்லாத புறஜாதியார் வந்தால் அவர்கள் கொல்லப்படுவார்கள் அப்படின்னு இருக்காரு. ஏன் எதுக்காக அப்படின்னா, தேவன் சில காரியங்களை தமக்கென்று பிரித்தெடுத்தவராக இருக்கிறார், பரிசுத்தமாக வைத்திருக்கிறார், அந்த இடத்துல அதற்கு உட்படாதவர்கள் வரக்கூடாது என்ற ஒரு காரியத்தை தடுப்பதற்காக தான் அந்த நடுச்சு வந்தது. இதுக்கு எங்க பார்க்கிறோன்னா, உதாரணம் பவுல வந்து எருசலேம்ல வந்து தேவாலயத்துல வந்து அவன் வந்து பலிகளை செலுத்துகிற டைம்ல யூதர்களா எழுந்து பவுல வந்து குற்றம் சாட்டுகிறார்கள். என்ன நினைத்து கொண்டு குற்றம் சாட்டுகிறான்னா, அவன் கிரேக்கர்களை, அதாவது இஸ்ரவேல் அல்லாத மற்ற மக்களை வந்து இந்த செவரை தாண்டி உள்ள தேவாலயத்துக்குள்ள கொண்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிதான் அவரை வந்து சிறைப்பிடிக்கிறான். ஸோ இந்த நடுச்சுவர் இருந்தது. இஸ்ரவேலர்கள் தேவன் அண்டை போகலாம், தேவனுடைய ஆலயத்தில் உள்ள போகலாம், இந்த லெவலுக்கு அப்புறம் புறஜாதியார்கள் வர முடியாது அப்படின்னு ஒரு நடுச்சுவர் இருந்தது. அதாவது தேவ இஸ்ரவேலர்களுக்கும் புறஜாதியாருக்கும் ஒரு வேறுபாடு இருந்தது, தேவன் அண்டை சேர்வதற்கான வேறுபாடு. அந்த வேறுபாட்டை தேவன் கிறிஸ்து மூலமாய் தகர்த்தெறிந்தார். தேவன் தகர்த்தெரித்த வேறுபாட்டை நீங்கள் மனிதர்கள் திரும்ப நம்ம வந்து கட்டுகிறவர்களா இருக்கக்கூடாது. அப்ப பழைய ஏற்பாட்டில் அந்த வேறுபாடு இருந்தது கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லும்போது, எதற்காக வைக்கப்பட்டதுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவன் எதை பரிசுத்தமாய் வைக்க வேண்டும், தமக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் பரிசுத்தவான்கள். அதை பரிசுத்தமாய் வைத்தாரோ, அது தீட்டுப்படாதபடிக்கு மற்றவர்கள் உள்ளே வராதபடிக்கு ஒரு வேலை அடைத்தார். ஆனால் இன்னைக்கு அந்த நடுச்சுவர் தீர்ந்ததுக்கு உடைக்கப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கும் இவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாதபடிக்கு எல்லாரும் தேவனண்டை சேருவதற்கான ஸ்லாக்கியம் ரெண்டு சைடுக்கும், இஸ்ரவேலர் ஆனாலும் சரி மற்ற எந்த ஜாதி ஆனாலும் சரி, தேவனண்டை வருவதற்கான ஸ்லாக்கியம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்தான் சகல பாவங்களையும் ஜனங்களையும் தீர்த்து எல்லாரும் தேவ பிள்ளைகளாய் மாற்றுகிற ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் இன்று எல்லாரும் ஒரே குடும்பத்தாராய் மாற்றி இருக்கிறோம். இனிமேல் இஸ்ரவேலர் என்றும் இல்லை, புறஜாதியார் என்றும் இல்லை, கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு அமைப்பை தேவன் உண்டாக்குகிறார். தம்முடைய சபை, தம்முடைய சரீரமாகிய சபை என்ற ஒரு அமைப்பை வைத்து தேவனுக்குள்ளாக ஒரே தரத்தாராய் மாற்றியிருக்கிறார். பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்திலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். கிறிஸ்துவின் செய்கை என்னன்னு பாருங்களேன், ரெண்டு குரூப்பையும் கொண்டு வந்து சேர்த்து நடுவில் இருந்த பிரிவினையை நீக்கி போட்டு அந்த பிரிவினைக்கு அடையாளமாக இருந்த நியாயப்பிரமாணத்தெல்லாம் அவர் வந்து ஒழித்து இருதரத்தாரையும் ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்தார். எந்த மனுஷனும் ஒரே மாதிரியாக தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். கிறிஸ்துக்கு முன்னால வேற விதமா இருக்கலாம், வேற வேற நிறத்துல இருக்கலாம், உங்க சரீரம் உங்க பேச்சு வித்தியாசமா இருக்கலாம், உங்க கலாச்சாரம் வித்தியாசமா இருக்கலாம், உங்க பாரம்பரியங்கள் வித்தியாசமா இருக்கலாம், எவ்வளவு காரியங்கள் நீங்கள் சொல்லலாம், உங்க மனப்பான்மை உங்க புத்தி எல்லாமா இருக்கலாம். ஆனா கிறிஸ்துக்குள்ளாக வந்த பிறகு இது கிறிஸ்துவின் செய்கையா இருக்கிறது. அவர் என்ன பண்ணாரா, இந்த பிரிவினையெல்லாம் நீக்கி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று
அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இப்போ இருக்கிற எல்லாரும் ஒரே புதிய சிருஷ்டியா இருக்கிறீங்களா, புதிய ஒரே சரீரமா இருக்கீங்களா தேவனுக்குள்ளாக? தேவன் ஒரு காரியத்தை ஒழித்திருந்தா அதை திரும்ப அழிக்க கூடாது. பகையை அவர் தேவன் வந்து கொன்றார் அப்படின்னா நீங்க திரும்ப பகையுமே வேறுபாட்டை நீங்க கொண்டு வரக்கூடாது. சமாதானம் பண்ணியிருக்கும் போது நான் வேற நீ வேற என்ற பிரிவினையை கொண்டு வந்து சமாதானமின்மையை நீங்கள் உண்டாக்குகிறவர்களா இருக்கக்கூடாது. கிறிஸ்தவத்துக்குள்ளே எல்லாரும் ஒன்றாயிருக்கிறோம், ஒரே சரீரமா இருக்கிறோம், எல்லாரும் ஒரே சிருஷ்டியா இருக்கிறோம். இன்னார் இன்னார் இப்போ சைனாவில் இருக்கிற கிறிஸ்தவனும் ஒன்று தான், அமெரிக்காவில் இருக்கிற கிறிஸ்தவனும் ஒன்று தான், இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவனும் ஒன்று தான். இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவன் வந்து நார்த் இந்தியா கிறிஸ்தன், தமிழ் பேசுகிற கிறிஸ்தன், தெலுங்கு பேசுகிற கிறிஸ்தன், இந்தி பேசுகிற கிறிஸ்தன், மலையாளம் பேசுகிற கிறிஸ்தன், எல்லாம் ஒன்று தான். இவர்கள் எல்லாரும் ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கார்கள். எல்லாரும் கிறிஸ்துவை போல மாற்றப்பட்டு இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து புரிந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கும்போது கிறிஸ்துக்கு முன்பாக இருக்கிற அடையாளங்களை வைத்து கொண்டு நாம் இன்றும் நம்மை அடையாளப்படுத்தி கொள்ள முடியாது. உதாரணத்துக்கு சொல்வோம்னா, கிறிஸ்தவ நாடார், கிறிஸ்தவ முதலியார் அப்படின்னு நீங்கள் யாரும் கிடையாது. நீங்கள் வேறு எந்த ஜாதியோ என்ன வேறுபாட்டையும் நீங்கள் உங்களுக்கு காமிச்சிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த ரெண்டுத்தையும் சொல்லுகிறேன். ஒன்று கிறிஸ்தவனாக இருக்கலாம், இல்லைன்னா நாடாராக இருக்கலாம். நாடார் முதலியார்னு 1000 உலகத்தில் பிறப்பின் அடிப்படையில் 4 வித்தியாசங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் கிறிஸ்துக்குள்ளாக வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் ஒரே பிறப்பு தான், ஒரே சிருஷ்டிப்பு தான், ஒரே குடும்பம் தான். பழையசையும் புதுசையும் வச்சு சேர்த்துக்க முடியாது. ஒன்று அப்படி இருக்கணும், மரித்த நிலையில் இருக்கலாம், இல்லைன்னா ஜீவனுள்ள நிலையில் இருக்கலாம். நான் மரித்த நிலையில் செல்லும் போது நான் தேவனற்றவன், தேவனுக்கு தூரமானவன், நம்பிக்கை இல்லாதவன் என்பதை சொல்லுகிறேன். நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு தேவனற்றவன் என்று சொல்லுகிறதையும் சேர்த்து வைக்க முடியாது. அது மாதிரி எந்த வேறுபாடும் நீங்கள் காண்பித்தாலும் சரி, ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும், இது மனிதன் உண்டாக்கின ஒரு காரியம் இல்லை, மனிதன் விரும்புகிற காரியம் இல்லை, தேவன் விரும்புகிற காரியத்தை தேவனே செய்து முடித்த ஒரு காரியம். அதை எப்படி செய்தார்னா, தம்முடைய இரத்தத்தை சிந்தி இந்த சமாதானத்தை உண்டாக்கி இந்த சிருஷ்டிப்பை அவர் செய்திருக்கும் போது அதை நிராகரித்தவர்களாய் நாம் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடாது. 17 வசனத்தில் சொல்கிறது, அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். இயேசு வந்து அறிவித்த நல்ல செய்தியே எந்த வேறுபாடும் இல்லை. இல்லப்பா, நீங்கள் எல்லாரும் தேவனண்டை சேர்ந்து எல்லாரும் ஒரே குடும்பமாய், ஒரே சரீரமாய், ஒரே சிருஷ்டிப்பாய், ஒரு தரத்தாராய், ஒரே நகரத்தாராய் இருக்கிறோம் என்ற நல்ல செய்தியை அவர் அறிவித்தவராய் இருந்தாராம். சமாதானத்தை உண்டாக்கி தூரமாக இருந்த அவங்களுக்குனாலும் சரி, சமீபமாக இருந்த இஸ்ரவேல்னாலும், எல்லாருக்குனாலும் சரி, எல்லாருக்கும் சமாதானத்தை கூட்டி அவர்களுக்கு அதை தான் சுவிசேஷமாக அறிவித்தார். நீங்கள் கேள்விப்பட்ட சுவிசேஷம் என்ன? நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷம் என்ன? இயேசுவின் சுவிசேஷம் நல்ல செய்தி என்னன்னா, பிறப்பின் அடிப்படையாக தேவனிடத்தில் சேர வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் கிறிஸ்து மூலமாக, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறபடினால தேவனண்டை சேர்கிறவர்களா இருக்கும். அந்தபடியே நாம் இருதரத்தாரும் யாரும் எந்த வித்தியாசமான ஆட்களாக இருந்தாலும் ஒரே ஆவினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஏ தேவனிடத்தில் சேர்வதற்கு பரிசுத்த ஆவியானவரை தேவன் தந்தருளியிருக்கிறார். கிறிஸ்து மூலமாய் அதை நாம் பெற்றிருக்கிறோம். தேவனண்டை என்னுடைய பிறப்பின் அடிப்படையில் போய் நான் இந்த ஜாதியான், நான் இஸ்ரவேலன் என்று சொல்லிக்கொண்டு போய் சேர முடியாது. ஏன்னா அந்த பிரமாணங்களும் தேவன் ஒழித்து விட்டார். இப்பொழுது தேவனண்டை சேரணும்னா கிறிஸ்து மூலமாய் தான் நான் சேர முடியும். கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சேருவதற்கு அவருடைய ஆவியை தேவன் நம்முடைய இருதயத்தில் ஊற்றியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஏவுகிறபடினால் தான் நாம் தேவனை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிட முடிகிறது. அந்த ஸ்லாக்கியத்தை தேவன் தந்திருக்கிறார். அதனால அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, இனி நாம் அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல், வித்தியாசம்லாம் கிடையாது, அந்நியர்லாம் வேற வேற தேசத்தாரெலாம் கிடையாது, வேற மக்கள்லாம் கிடையாது, பிரிவினை இல்லை, நம்மளுக்கு சுதந்திரம் இல்லை, அப்படிலாம் கிடையாது. நம்ம எல்லாரும் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். இயேசு ஆரம்பித்த
அந்த சரீரம் என்ற சபை என்ற அமைப்புக்கு உள்ளாக இருக்கிறவர்களாக இருந்தால் பிரிவினை கிடையாது, பிறப்பின் அடிப்படையிலான வேறுபாடுகள் கிடையாது. நாம் எல்லாரும் ஒரே தரத்தாராய், ஒரே நகரத்தாராய், ஒரே குடும்பமாய் இருக்கிறோம். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தர்க்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இது ஒரு தொடர்ச்சியாக நடக்கிற ஒரு வேலை. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது. யாரெல்லாம் தன்னுடைய பழைய பிறப்பின் அடிப்படையில் இருக்கிற அடையாளத்தை விட்டுவிட்டு கிறிஸ்துக்குள்ளாக ஒரு புதிய ஐடென்டிட்டியை ஏற்றுக்கொண்டு வருகிறார்களோ அவர்களெல்லாம் தேவனுடைய மாளிகையாய் மாற்றப்பட்டு கொண்டு வருகிறார்கள். தேவனுடைய மாளிகை என்று சொல்லும்போது தனிப்பட்ட ஒரு நபர், பரிசுத்தாவியானவர் எனக்குள்ளாக வாழ்கிறபடினால் என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. அதே நேரத்தில் அவருடைய ஜனமாகிய சரீரமாகிய சபை உலகம் முழுவதும் இருக்கிறது. அந்த சபைகளுக்குள்ளாக மக்களுக்கு நடுவிலே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறவராய் செயல்படுகிறவராய் இருக்கினால் முழு உலகத்தில் இருக்கிற அவருடைய சரீரமாகிய அவருடைய சபை தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இந்த கிரியை தொடர்ந்து தேவன் செய்து கொண்டே இருக்கிறார். என்னைக்கு அவருடைய மாளிகை கட்டப்பட்டு முடிகிறதோ அன்று இயேசு திரும்ப வருகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் கிறிஸ்துக்குள்ளான அடையாளத்தை பெற்றவர்களாய் வாழுகிறீர்களா இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசமாயிருந்து நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் தேவனுடைய மாளிகையாய் கட்டப்பட்டு வருகிறீர்கள். இதை உணர்ந்தவர்களாய் முன்னே மாம்சத்தின்படி பிறப்பின்படியே இருக்கிற வித்தியாசத்தை எல்லாம் ஒழித்துவிட்டு இயேசு பிரசங்கித்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்களாய் பூமியிலே வாழுங்கள். தேவ சமாதானம் உங்களுக்குள்ளும் உங்கள் வீட்டிலும் உங்கள் மனதிலும் உங்கள் சபையிலும் உங்கள் சமுதாயத்திலும் உண்டாயிருப்பதாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளிலும் கர்த்தாவே, கிறிஸ்து மூலமாய் எங்களுக்குள்ளாக வேறுபாடுகள் எல்லாம் நீக்கி உம்மை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் ஒரே குடும்பமாய், ஒரே நகரத்தாராய், ஒரே வீட்டாராய், ஒரே சிருஷ்டியாய், ஒரே சரீரமாய் நீர் மாற்றியிருக்கிற இந்த மேலான அன்புக்காக தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்து. இதை புரிந்து கொண்டவர்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பிரதிநிதியாய் வாழ உதவி செய்வீராக. தேவன் எங்களில் வாழ்கிறார் என்ற உணர்வோடு நாங்கள் உம்முடைய ஆலயமாய் நாங்கள் பூமியில காணப்பட எங்களுக்கு உதவிச்சு உம்முடைய பிரசன்னத்தை உம்முடைய சமூகத்தை காண்பிக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட உதவிச்சு. எங்களுடைய வேறுபாடுகளை அல்ல ஆண்டவர், எங்களுடைய பிறப்பின் அடிப்படையில் இருக்கிற தனித்துவங்களை அல்ல, உம்மை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு அனுக்கிரம் பாராட்டுவீர்கள். உம்முடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த சத்தியம் அவர்களுக்குள்ளாக பேசி கர்த்தாவே கிரியை செய்து ஒரு விடுதலை உண்டாக்கட்டும். உம்முடைய மக்களாய் இவர்கள் தங்களை காண்பிக்க இவர்களுக்கு உதவிச்சு ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, God bless you. For contact, Jayaseelan Paul Ministries, contact number 9790752795. Mail ID wordofgod.paul@gmail.com. ஜெயசீலன் பால் மினிஸ்ட்ரிஸ் வழங்கிய நற்செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.